விவேகம் அகாடமி அண்ட் கெரியர் கைடன்ஸிலிருந்து அன்பான வணக்கங்கள். தமிழ்நாடுல இருக்கிற எந்த காலேஜஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் மறக்காம ஸ்க்ரீன்ல தெரியற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம பிபிஏ இன் ஸ்டாக் மார்க்கெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கோர்ஸ் வந்து பர்சனலாக எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கோர்ஸ்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, என்னென்ன காலேஜில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த கோர்ஸ் படித்தா என்னென்ன வேலை பண்ணலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை தொடர்ந்து பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனடியாக உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிபிஏ இன் ஸ்டாக் மார்க்கெட் மேனேஜ்மெண்ட், இந்த கோர்ஸில் நீங்கள் எதை பற்றி பார்ப்பீங்கன்னா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ என்னென்ன ஸ்டாக் எவ்வளோ போகும், முன்னாடி எவ்வளோ இந்த ஸ்டாக் வந்து போயிட்டு இருந்தது, இப்போ வந்துட்டு அது எப்படி இந்த ரேட் வந்து மாறும், இது எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணுறதை பற்றி அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. என்னென்ன கம்பெனிஸில் என்னென்ன ஸ்டாக் வந்து ஃபேமஸாக இருக்குது, அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு நீங்கள் உங்களோட காலேஜ் டேஸ்லேயே படிச்சிருவீங்க. ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ட்ரேடிங்கில் தான் இறங்குறாங்க. அதில் வந்துட்டு லாஸுங்கிறது இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதில் நல்லா ப்ரெடிக்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்துட்டு உங்களுக்கு இந்த கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. இதுதான் நீங்கள் வந்துட்டு படிப்பீங்க. சரி, இப்போ இந்த கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கிறதுக்கு எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட 12th 60% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் கிடச்சிரும். ஓகே, இப்போ என்னென்ன காலேஜில் இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிபிஏ ஸ்டாக் மார்க்கெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம மும்பையில் இருக்க மும்பை யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் இருக்குது. செயின்ட் மேரி காலேஜ் கேரளாவில் இருக்குது. டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் இந்த கோர்ஸ் இருக்குது. குருநானக் காஸ்லா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மும்பையில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் புனேயில் இருக்குது. பிகே பிர்லா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் மும்பையில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் மும்பையில் இருக்குது. கர்மவீர் பௌரவ் பட்டேல் காலேஜ் மும்பையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலேஜஸில் எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்னும் என்னென்ன காலேஜில் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த கோர்ஸ் வந்து இருக்கா, அதுக்கு நம்ம எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணி விசாரிங்க, அவங்க ஃபீஸ்லேருந்து அட்மிஷன் வர எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காமல் அவங்களையும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோர்ஸில் நான் என்னென்ன படிப்பேன், என்ன சிலபஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுப்பீங்க, மார்க்கெட் இண்டெக்ஸ், ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் அண்ட் பேசிக் அக்கௌண்டிங், ட்ரேடிங் மெக்கானிசம், செட்டில்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க், கோட் ஆஃப் காண்டாக்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், இன்ட்ரடக்ஷன் டு கமாடிட்டி, அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ட்ரேடிங் மெக்கானிசம் அண்ட் செட்டில்மெண்ட் அண்ட் கரன்சி மார்க்கெட், இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரைசிங், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபியூச்சர், ஸ்ட்ராட்டஜி ஃபார் கரன்சி ஃபியூச்சர், ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட் இண்டெக்ஸ், இந்த மாதிரி இந்த ட்ரேடிங் ஸ்டாக் இது எல்லாத்த பற்றியுமே நீங்கள் வந்துட்டு உங்கள் காலேஜ் லைஃப்பில் வந்து தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ நான் இந்த பிபிஏ ஸ்டாக் மார்க்கெட் மேனேஜ்மெண்ட் வந்து படிச்சுட்டேன், எனக்கு என்னென்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டீலர், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 1 வருஷத்துக்கு 2.5 லட்சம் வந்து கொடுக்குறத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட், இவங்களுக்கு 1 வருஷத்துக்கு 4 லட்சம் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் புரோக்கர், இவங்களுக்கு வந்துட்டு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் 1 வருஷத்துக்கே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் மேனேஜர், இவங்களுக்கு 1 வருஷத்துக்கு 4.5 லட்சம் கிடைக்கும். அடுத்து டெர்மினல் ஆப்ரேட்டர், இவங்களுக்கு 3.5 லட்சம் வரை கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்துட்டு இவ்வளோ கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களே வந்து இந்த ப்ரெடிக்ஷன் வச்சு ட்ரேட் பண்ணலாம், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ நிறையாவே நீங்கள் வந்துட்டு இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படித்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஃபினான்ஷியல் ஃபார்ம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கார்ப்பரேட் ஹவுஸ் அண்ட் ட்ரேடிங் ஹவுஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாமே உங்களுக்கு வேறு வேறு ஜாப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் பயப்படாமல் எடுத்து படிங்க. இந்த வீடியோவில் நம்ம பிபிஏ இன் ஸ்டாக் மார்க்கெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.